சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் என்பவர் வந்து ஒரு ஆசிவக சித்தர், அவர் ஒரு சித்தர். அவர் வந்து ஒரு துறவர நிலையை ஏற்படுத்தி கொண்ட ஒரு நகரத்தார் செட்டியார் சமூகத்தை சார்ந்த ஒரு நபர். நீங்க அவர் சொல்ற மாதிரி, புராணங்களில் சொல்ற மாதிரி, அவர் விஷ்ணுக்கும் சிவனுக்கும் இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் பிராமணர்கள் கட்டின கதைகளை ஒழிய உண்மையான வரலாறு பார்வையில் வந்து அவர் வந்து ஒரு பெரிய பணக்காரர் தான் இருக்கிறாரு. துறவரும் போறாரு, மக்களுக்கெல்லாம் நிறைய காசுலாம் கொடுத்தனால அவர் வந்து தர்ம சாஸ்தா அப்படிங்கிற பேரில் அவர் அழைக்கப்படுறாரு. இதுதான் அவருடைய வரலாறு அடிப்படையா. அவருடைய நிலைப்பாடு என்ன, அவருடைய தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் என்பவன் வந்து தன்னுடைய விந்து ஆற்றலை கட்டுப்படுத்தணும். அது குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருவன் எவன் ஒருவன் அதை கட்டுப்படுத்துறானோ, தவறான சிந்தனையிலிருந்து வரானோ, அவன் வந்து ஒரு பக்குவ நிலை அடைகிறான்ங்கிறது அவங்களுடைய கான்செப்டாக அந்த அந்த காலத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த கான்செப்டுக்கு தான் வந்துட்டு ஆண்கள் வந்து ஒரு மண்டலத்துக்கு வந்து எந்தவித தவறான சிந்தனையும் இல்லாமல், எந்தவித தவறான பழக்கங்களும் இல்லாமல், சுத்தபத்தமாக இருந்து, சுத்தபத்தமான எல்லாமே செக்ஷுவல் இன்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லாமல் ஒரு, அதனால பார்த்தீங்கன்னா மாலை போடுறவங்க வந்து பெண்களோட முகத்தை கூட பார்த்து பேச மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கிராமங்களில் பார்த்தீங்கன்னா மாலை போட்டிருக்கிறவங்க வந்து தலை தொங்கப்பட்டு தான் பேசுவாங்க. அதே போல் என்னங்க போங்கன்னு கூட பேசக்கூடாது அந்த டைமில், அவங்கள வந்து சாமின்னு தான் வீட்டில் இருக்கவங்களே பேசுவாங்க. ஸோ இது எதுக்குன்னா, அது ஒரு ட்ரெடிஷன். அதில் என்னென்னா, பெண்களை வந்து கொஞ்ச நாளைக்கு தவிர்த்து ஒரு ஆண் வந்து தன்னுடைய சுயதந்திரத்தை கட்டுப்படுத்தணும். இதெல்லாம் எதுக்குன்னா, அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தப்புகள் நடக்கக்கூடாது, போகக்கூடாது, ஒரு மனிதன் வந்து தன்னை காம உணர்ச்சிக்கு கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வரணுங்கிற நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு வழிபாடு தான். காமத்திலிருந்து மனிதனை கட்டுப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட வழிபாட்டு முறை தான் வந்து ஐயப்பனுடைய வழிபாட்டு முறை. அந்த முறையில் ஆண்கள் தூய்மையாக இருந்து போகணும் வரணும். அப்போ ஒரு இவ்வளோ தூரம் ஒரு பக்தியோடு ஒருத்தன் போயிட்டு வரான், ஒரு நம்பிக்கையோடு ஒருத்தன் போயிட்டு வராங்கும்போது இதெல்லாம் சரியாகும். அந்த டைமில் வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு சபரிமலையில் அந்த காலத்தில் போகும்போது வரும்போது காடு வழியில் தான் போவாங்க. போகும்போது பெண்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஆண்களாக போவாங்க. அங்கே உங்களுக்கே தெரியும், சபரிமலை வந்து ஒரு டைகர் ரிசர்வ் ஏரியா, அது உங்களுக்கும் தெரியும். அது அந்த காலத்தில் வந்து உங்களுக்கே தெரியும், போகும்போது பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுருக்கோம். அங்கே போய் ஒன்றா தங்க வேண்டியதாக இருக்கும் மடங்களில். ஸோ பெண்கள் அங்கே வரும்போது ஒரு பெரிய சுச்சுவேஷன் இல்லை, ப்ராப்ளம் இருக்குங்கிறனால அது முன்னாடியே ஆரம்பத்திலிருந்தே இந்த வழிபாட்டு முறையில் அதை தவிர்த்துருக்குறாங்க. பெண்களும் இதை புரிஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. குழந்தைகளாக இருக்க பெண்கள் போகிறாங்க, அதுக்கப்புறம் மெனோபாஸ் ஆன பெண்கள் போகிறாங்க. இதுதான் வந்து அந்த கோயிலுடைய விதிமுறையாக இருக்குது. இது வந்து அந்த கோயிலை சார்ந்த அந்த மக்களை சார்ந்த ஒரு நம்பிக்கை. இதில் அரசாங்கம் தன்னுடைய புரிதலை கொண்டு போய் திணிக்கக்கூடாது. இது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இது திணிக்கிறதாக இருந்து அடுத்த பரதால் வந்து முடியும், புரியுதுங்களா? பரதா போடுவது என்ன, பெண்ணிய சுதந்திரம்னு வரும் அது. அது அது அவங்களுடைய இஷ்டங்க. நீங்கள் இப்போ வந்து அவங்களாக வந்துட்டு இப்போ அந்த கோயில் நிர்வாகமும் அந்த கோயிலை சார்ந்தவர்களும் அந்த ஐயப்ப பக்தர்களெல்லாம் சேர்ந்து, ஆமாங்க நாங்களும் எங்கள் பொண்டாட்டி பிள்ளைலாம் கூட்டு போனோம், எங்கள் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கும் ஐயப்பன் வந்து தரிசனம் பண்ணுறாருன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கேஸை ஃபைல் பண்ணி அவங்க வந்து இது பண்ணால் பரவாயில்ல. இது வந்து பெண்ணியம் பேசக்கூடியவர்களும் இது பேசக்கூடிய அதுக்கு சம்மந்தமே இல்லாதவங்க தான் பதிவு பண்ணுறாங்க. நாத்திகம் பேசக்கூடியவர்கள் இது சப்போர்ட் பண்ணுறாங்க. எதுக்கு இது தேவையில்லை? ஒருத்தனுடைய மத நம்பிக்கையில் நம்ம மூக்கம் நுழைக்க கூடாதுங்க. இது அடுத்து எங்கெங்கே வரும்னு எனக்கு தெரியும். இது இப்போ சபரிமலை இதில் வரும். இப்போ வந்து என்ன சொல்லுவீங்க, இப்போ இதுக்கு நான் வந்து ஆமாங்க இது பெண்ணிய சுதந்திரங்க, பெண்ணிய சமத்துவங்க, நான் பேசிட்டு போயிடுவேன், எல்லாரும் ஆமாம் சூப்பர் ப்ரௌண்டு போயிடுவாங்க. ஆனால் அடுத்து எங்கே வந்து நிற்கும்னா பர்தால் வந்து நிற்கும். பர்தா வந்து இப்போ ஏன் போடுறீங்க, இஸ்லாமிய பெண்கள் போடுறீங்க, போடக்கூடாது, பர்தா போடாதீங்க அப்படின்னு ஒரு சட்டம் வரும். அடுத்து வந்து இஸ்லாமிய சமூகத்துக்குள்ள மாஸ்க்லேயும் வந்து நீங்கள் பெண்கள் வந்து அனுமதிங்கன்னு வரும்.